நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹலெலூயா. இந்த சுவிசேஷ நிகழ்ச்சி மூலியமாய் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தையை பேசுவாருங்கிறத நான் நினைச்சிறேன், நம்புகிறேன். இது அநேகர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சொல்கிறீங்க, என்ன நினைச்சிங்க, ஜெபிங்க, இந்த ஊழியத்துக்காக நினைச்சிங்க, ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்கி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கடன் சில நான் ஆசைப்படுகிறேன். கல்வாரியின் கருணையிலே காயங்கள் காணுதே, கர்த்தர் இயேசு பார்வனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. எல்லாம் தெரிந்த பாடல், சேர்ந்து பாடுவோம். கல்வாரியின் கருணையிதே காயங்கள் காணோதே, கர்த்தன் இயேசு பாரூணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்றவும் திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றவும் திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவன் இந்தனரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவன் ஈந்தனரே. விலையேற பெற்றவும் திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. அவரை பார்த்து சொல்லுமா, எந்த நோக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையவும் அன்பினைந்தே சிந்திக்க சேவை செய்வே. தந்தையவும் அன்பிதையே சிந்திக்க சேவை செய்வே. விலையேற பெற்றவும் திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை நினைச்சு நேரம், அவர் விலையில் விழாவில் என்று பாயுதே.
விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த அறையன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. அதாவது பாருங்களேன், எந்த நுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டீர், தந்தையே உம் அன்பினதையே அன்பினதையே சிந்திக்க சேவை செய்வேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. அவர் நமக்கு நம்மளிடத்தில் அதாவது அவர் செஞ்ச அன்பை நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை சிந்தித்து நான் சேவை செய்வேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க செய்யுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஹலேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் ஆண்டு எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை நான் பேசலான்னு சொல்லி என்ன செய்கிறேன், ஆசைப்படுகிறேன். ஹலேலூயா. அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மத்தேயு 26:34 சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹலேலூயா. ஹலேலூயா. இந்த வசனத்தை நல்லா கேளுங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே, அதாவது இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 என்ன செய்வேன் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு என்ன சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்படுங்க, அதற்கு பேதுரு நான் உம்முடைய உம்மோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சீசர்கள் எல்லாரும் அப்படி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. ஆண்டர் சொல்றாரு, இந்த மனுஷன் ஆண்டரோடு நினைச்சிறான், கூட இருக்கிறான், எல்லா காரியத்திலும் அவன் தான் முதன்மையா இருக்கிறான் அந்த மனுஷன். அப்ப ஆண்டர் சொல்றாரு, இவனை பார்த்து சேவல் கூறுவதற்கு முன்னால 3 நினைச்சுவேன் என்னை மறுதளிப்பேன்னு சொல்லி நினைச்சிறாரு ஆண்டர் சொல்றாரு. சொல்லும் போது இந்த மனுஷன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நான் உயிரினாலும் கொடுப்பேன், அந்த இடத்துல நான் செய்ய மாட்டேன், உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுகிறான். சொல்லும்போது நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் உன் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு உன்னை என்ன செய்வேன், உதவி செய்வேன் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு சகோதரிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போகும்போது போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவள் நல்ல ஒரு சந்தோஷமாக சொந்தம் பந்தம் சொல்லி எல்லாரோட என்ன செஞ்ச ஐக்கியமாக இருந்து நிறைய பேர்த்து, அதாவது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி சொல்லி நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு சகோதரிக்கு ஒரு சின்ன ஒரு பலவீனம் தாக்கிருச்சு. பலவீனம் தாக்குன உடனே, அப்போ அந்த பலவீனம் தாக்கின உடனே ஒவ்வொருத்தரையா போய் என்ன செய்யறாங்க, கையேந்து நிற்கிறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, அவங்க பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, ஜெபத்தினால எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க ஜோபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜோபம் பண்ணுங்க, என் பிள்ளை இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு இருக்குது, இப்படிப்பட்ட வேதனையில் இருக்குது, எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. இந்த பிள்ளை வியாதியில படுக்கிறதுக்கு முன்னால இந்த சொந்த பந்தம் இந்த குடும்பங்கள் எல்லாம் என்ன சொல்லிச்சுன்னா, இவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் குடும்பத்துக்காக நான் நின்று எல்லா காரியத்திலும் செய்வேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. பேசினவங்க இவ வியாதியில படுத்த உடனே அதே குடும்பம் என்ன செஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒதுக்க ஆரம்பிச்சது. உடம்பில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் எந்த வியாதியும் எந்த பலவீனமும் தொடாமல் நீங்கள் சுகபோகமாக நல்லா வாழுகும் பொழுது எல்லா மனுஷனும் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு காணாது அவ்வளோ பெரிய மனுஷன் அவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்து பேசுவாங்க. ஒரு சின்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் எல்லா மனுஷனும் ஒதுங்கி தான் போவாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு நான் ஜொபிக்க போயிருந்தேன். ஜெபிக்க போயிருக்கும் பொழுது அப்போ அவங்க சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூப்பிடுறேன், வாங்க அந்த பிள்ளை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அந்த பிள்ளை படுகிற பாடம் நான் பார்க்குறக்கு எங்களுக்கு என்ன செய்ய மனசு தாங்காததுனால நான் வரலன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களை தான் கூப்பிடுறா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஒரு வார்த்தை பேசுங்க, அந்த பிள்ளை சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் பார்க்க வரலன்னு சொல்லி சொன்னாங்க. ஜோம் பண்ணேன், நாங்கள்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணோம், ஆண்டர் விடுதலை கொடுத்தாரு.
இயேசுப்பா விடுதலை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆண்டுக்கா அந்த பிள்ளை ஊழியம் செய்கிறா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த சொந்த பந்தம் ஒதுக்கி தள்ளிச்சதோ அந்த சொந்த பந்தத்தின் மத்தியில் அவ சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுகிறான். சொன்ன உட சொல்லிட்டு ஆண்டவரை எல்லாரும் என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்ன ஆண்டரை பிடித்து கொண்டு போய் அவரை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. படுத்துட்டு இருக்கும்போது இவனை கண் இவனை பார்த்து இவன் என்ன செய்கிறான், அந்த நேரத்தில் வெளியில் என்ன செய்கிறான், வரான். வரும்பொழுது பாருங்க 69 வசனத்தில், அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவனுடைய கூட இருந்தாய் என்றாள். இந்த மனுஷன் சொல்கிறான், நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான். ஒரு வேலைக்காரி ஒரு பொம்பளை ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் சொல்கிறான் பாருங்க 70 வசனத்தில், அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். முதலாவது நீ என்ன சொல்கிறனு எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சான். முதல் நினைச்சான் மறுதளிக்கிறான். ரெண்டாவது அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரனாய் இயேசுவனை கூட இருந்தவன் தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அப்போ மறுபடியும் சொல்கிறான் அவன், அவனோ அந்த மனுஷனை அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். முதல்ல சும்மா மறுதளிக்கிறான், ரெண்டாவது நினைச்சான் சத்தியம் பண்ணுறான், நான் இல்லை அப்படிப்பட்டவன் இல்லை, அவர் கூட இருந்தவன் இல்லைன்னு சொல்லி நினைச்சான், மறுதளிக்கிறான். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுரிடத்தில் வந்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், உன் பேச்சே உன்னை வெளிப்படுத்துது என்றான். அப்பொழுது அந்த மனுஷன் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல்ல சொல்கிறான் அவர் யாருன்னு தெரியாது, ரெண்டாவது ஆணையிட்டு சொல்கிறான் அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறான். மூணாவது சபிக்க ஆரம்பிச்சிட்டான், அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி நினச்சான், சபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பயம்தான், பயந்து போய் நினச்சான் சொல்கிறான், சபிக்க ஆரம்பிச்சிட்டு அவர் யார் எனக்கு என்ன செய்யாது தெரியாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் செஞ்சான் சொல்ல தொடங்கி, அதாவது சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தொடங்கிட்டான். அடுத்து உடனே என்ன செய்து, உடனே சேவல் கூவிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேவல் கூவின உடனே அதில் நடந்து பாருங்க, அதில் கடைசி வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அறியாமல் நிறைய இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லாமல், அதாவது ஒரு இடத்துல நீங்கள் இருந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க, பேசும் பொழுது ஆண்டவரை பற்றி சொல்லும், அதாவது ஆண்டு செஞ்ச நன்மையை சொன்னால் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இடத்துல ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் அந்த இடத்துல நீங்கள் மறுதளிச்சிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவ காட்ட வேண்டிய இடத்துல நீங்க மறுதளிச்சிருக்கலாம். அவருடைய சமூகத்தில் அவர் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க நினைவு கூறாம நீங்க மறுதளிச்சிருக்கலாம். உண்மையிலே சொல்றேன், இயேசுவை மறுதளிச்சதுனால தான் எல்லா காரியம். அந்த பேதுருவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்ன இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க ஆரம்பிக்கும் போது பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, முதல்ல அவர் தெரியாதுங்கிறான், ரெண்டாவது என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா முதல்ல தெரியாதுங்கிறான், அவர் யாருன்னு எனக்கு என்ன செய்யாது, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக சொல்கிறான், எல்லாரும் முன்னால் சொல்கிறான். ரெண்டாவது அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாதுன்ற, ரெண்டாவது பாருங்க, அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறு ஒருத்தி அவனை கண்டு இவனும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லிவிட்டு அடுத்து சொல்ல, அவனோ அந்த மனுஷனை அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான்.
எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுத்துருந்தார். இந்த பேதுருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பேதுரு எங்கே போனாலும் கூட போகிறவர் தான். படகுல ஆண்டு சொன்னார், கொஞ்சம் நினைச்சி உள்ளே போன்னு சொல்லி சொன்னார். பேதுருடைய படகுல தான் ஆண்டு ஏறினார். ஏறி உள்ளே கொஞ்சம் நினைச்சி போன்னு சொல்லி சொன்னார். ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மறுபடி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் வலையை நினைச்சி படகு ஆழத்தில் கொண்டு போகணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த வலையை நினைச்சி உள்ளே போடுன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவர், நான் பாவியான மனுஷன், உம்முடைய சமூகத்தில் நிற்கிற கூட நான் தகுதி இல்லாத ஒரு மனுஷன், நீர் என்னை விட்டு அகன்று போகிற ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செஞ்சான் அவன் சொல்லும் பொழுது, அவனை நேசித்த தேவன் அவர் செஞ்ச, அவனுக்கு மட்டும் இல்லை அவனுடைய சொந்த பந்தம் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியலை, நிலை என்ன செய்ய முடியல, நிற்க முடியலை. அன்று சொன்ன ஒரு வார்த்தை அதில் பாருங்களேன், இயேசு அவனை நோக்கி, இன்று இந்த ராத்திரியிலே சேவல் கூகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா என்று மெய்யாகவே உனக்கு நினைச்சிறேன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு அவன் சொல்கிறான் பாருங்கள். அதற்கு பேதுரு, நான் உம்முடைய மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை என்ன செய்வேன், மறுதளிக்க மாட்டேன் என்றான். எல்லா சீசனும் சேர்ந்து சொன்னாங்க. கடைசியில் பார்த்து எல்லா சீசனும் ஓடி போயிட்டாங்க. இப்படி தான், உனக்கு உதவி செய்வேன், நான் நன்மை செய்வேன், எல்லா காரியத்திலும் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் ஓடி போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருந்து உங்களை அழைத்த தேவன், உண்மையுள்ளவராக இருந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில், எல்லாராலும் மறுதளிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், மறுதளிக்கப்பட்ட உங்களை இயேசு கிறிஸ்து தேடி வந்து உங்களை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நானும் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்ம கூட இருக்கிற, ஆண்டவரே நீர் என்னை நடத்துங்கப்பா, உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. இயேசப்பா, உண்மை மறுதளித்து பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கிறேன், என்னை மறுபடி நீங்கள் மீட்டுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை செய்யும்படியாய் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்ப்பா, உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, மறுதளித்து பின்வாங்கி போனேன் ஆண்டவரே, உண்மை அறியாமல் நான் ஓடி போனேன் ஆண்டவரே. இயேசப்பா, உம்முடைய சமூகத்தில் இவ்வளோ நேரம் நான் ஜெபிப்பேன், இத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன், இவ்வளோ நேரம் வேதனை வேதம் வாசிப்பேன்னு சொல்லி எவ்வளவோ பொருத்தனை பண்ணேன் ஆண்டவரே, ஆனாலும் நான் உண்மையை நினைச்சிட்டேன், மறுதளிச்சுட்டேன் ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய அன்புக்குள்ள வர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் கேளுங்க. வாயை திறந்த ஆண்டவரே, உம்முடைய அன்புக்குள்ள நான் வரணும் ஆண்டவரே, உண்மை இயேசப்பா உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே, என்னை நடத்துங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரீமான சந்தன யாந்தன ரெபெல்லா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற ராஜா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஆமென் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஹல்லேலூயா. பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னம சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னம சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், உம்மை நேசிக்கின்றே நான், உம்மை நேசிக்கின்றே நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, உம்மை நேசிக்கின்றே நான், உம்மை நேசிக்கின்றே நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும்
நேசியாமல் இருப்பேனோ. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தோம் அவருடைய சமூகத்தில் பின்வாங்கி போன நிலைமையில் இருந்த என்னைய நீங்கள் தேடி வந்தீங்களா ஆண்டவரே? மறுதளித்த பேதுருவை நீங்கள் தேடி வந்தீங்களா ஆண்டவரே? அந்த மனுஷன் மனங்கசந்து அழுதுனதுனால அவனுடைய பாவத்தை அவனை மறுதளித்ததை நீங்கள் மன்னித்து நீர் ஏற்றுக்கொண்டீங்களா ஆண்டவரே? ஓடி போன மனுஷனை நீங்கள் மன்னித்தீங்களா? தேடி வந்ததை தேடி மீட்டு எடுத்தீங்களா ஆண்டவரே? நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் ஓடி போனோம்ப்பா, தூரம் ஓடி போனோம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்தீங்களா ஆண்டவரே? உமக்கு உண்மையை உத்தமமாக எங்களை வாழ நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. எல்லா போராட்டங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எஸ் ஸ்ரீகாந்தன யாந்தன ரபுஷாந்தன ரபெல்லாம் பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய அன்பில் மறுபடியும் உண்மை தேடி வந்து உண்மை அலங்கரிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி உயர்த்துங்க ஆண்டவரே. கிருபைக்குல மறைத்து கொள்ளுங்கிறச்சா. இந்த சேனல் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. இதை பார்க்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் நடத்துங்க, உதவி செய்கிற கரத்தை நீங்கள் கொடுங்கப்பா. அது மாத்திரம் இல்லை ராஜா, இதுக்கு அந்த ஊழியத்தில் ஏசப்ப அந்த சேனலில் எத்தனை பேர் வந்து ஜெபிக்கிறாங்களோ, நட ஏசப்ப பேசுகிறாங்களோ, அந்த பிள்ளைகளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஏசப்பா எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னாங்களோ அத்தனை பேர்த்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதாவது ரெட்டைக்குளங்கிறதான கிராமத்தில் சபை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு காலைல 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து 12 மணிக்கு முடியும். வேறு சபைக்கு போகாதவங்க வாங்க, உங்களுக்காக நான் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். கூட்ட முடிவில் விசேஷமாக ஜெபிப்போம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, எங்களுக்காக விசேஷமாக ஜெபிங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் தேவன் மகிமையான காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.